ஏட்டு தமிழ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம், ஜோதிட வகுப்புகள் பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடைப்பு. இறந்தவங்களுக்கு அடைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த அடைப்பு வந்து யார் யார் இறந்தவங்களுக்கு இருக்குது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அடைப்பு வந்து அது முடிஞ்ச உடனே தான் சாமி கும்பிடணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது ஏன், எவ்வளோ நாள் கழித்து சாமி கும்பிடணும், இறந்தவங்களுக்கு எப்படி அடைப்பு இருக்கிறத கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். அதுவும் அடைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடைப்பு அப்படின்றது வந்து அவங்க வாழ்கிறப்ப அவங்களோட கர்ம வினை பயணம் மேலோகம் போகிறதுக்கு இருக்கிற தடை தான் அடைப்பு. அதாவது இறந்துட்டு நம்ம வந்து சொர்க்கலோகமும் போகிறப்ப வந்து அது ஏற்படுகின்ற தடை அப்படின்றத அடைப்பு அப்படின்றது. அது என்ன சொல்லுவாங்கன்னா தஷ்ட பஞ்சமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் அந்த அடைப்பு அப்படின்றதுக்கு பேர் வந்து தஷ்டிட பஞ்சமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த அடைப்பு வந்து எதனால் ஏற்படுது, அதாவது சில பேர் சொல்லுவாங்க பிறக்கிறப்ப வந்து நட்சத்திரத்தையும் இறக்குறப்ப வந்து திதியையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நான் உண்மையான ரீசன். ஆனால் நம்ம இறக்குறப்ப நட்சத்திரத்தை ஏன் பார்க்குறோம் அப்படின்னா அந்த அடைப்பு இருக்கா இல்லையா, அதாவது வந்து வாழ்கிறப்ப அவங்க ஃபுல்ஃபில்டாக அவங்க வாழ்ந்துருக்காங்களா, கர்ம வினை அவங்கள வந்து சீக்கிரம் வந்து அவங்களுடைய கர்மம் வந்து யமலோகம் போயிடுச்சா அப்படின்றத பார்க்குறது தான் அந்த அடைப்பு அப்படின்றது. அதாவது ஒவ்வொரு மனிதனும் எந்த நட்சத்திரத்தில் இறக்குறானோ அந்த நட்சத்திரத்தோட வழியாக தான் யமலோகத்துக்கு போகிறதுக்கான வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள்லாம் சொல்லுது. அதாவது 27 நட்சத்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், 13 நட்சத்திரங்கள் போக மிச்ச 14 நட்சத்திரத்தில் இறக்குறவங்க விரைவில் வந்து எந்த தடையும் இல்லாமல் யமலோகம் போயிடுவாங்களாம். அந்த 13 நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்படுகின்ற அவகாசம், அதாவது வந்து அந்த யமலோகத்தை அடைய ஏற்படுகின்ற அவகாசம் தான் இந்த தடையில் இந்த அடைப்பில் பண்ணுற நம்ம பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து கருட புராணத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வேணால் படிக்காதவங்க அதை படித்தீங்கன்னா தெரியும். இதுக்கு பரிகாரமாக என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து வீட்டை இடிக்கணும், செவத்தை இடிக்கணும் அப்படிலாம் சில பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்ல. நார்மலாக வந்து மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி அந்த தண்ணி நெய்வேத்தியம் இதெல்லாம் வச்சு கற்பூரம்லாம் வச்சு தொடர்ச்சியாக ஒரு எத்தனை 4 மாதமாக 3 மாதமாக 6 மாதமாக அப்படின்றது சாமி கும்பிட்டு வந்துட்டு அந்த கடைசி நாள் நீங்கள் வந்து அதுக்கான எப்பயும் போல் நீங்கள் வந்து அந்த குல வழக்கப்படி நீங்கள் சாமி கும்பிட்டிங்கனாவே அது வந்து அந்த ஆத்மா வந்து நிறைவடைஞ்சு யமலோகம் போயிடும் அப்படின்றது தான் ஐதீகம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து நம்ம கான்செப்ட்டுக்கு வருவோம். அதாவது எப்படின்னா யார் யார் இறந்தவங்களுக்கு எந்தெந்த டைமில் அடைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதாவது அதோட கால அளவு என்ன, அடைப்போட கால அளவு என்ன, அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பாயிண்ட்டுக்கு வந்துடுறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அடைப்பில் பார்த்திங்கன்னா என்னென்னா 2 மாதம், 3 மாதங்கள், 4 மாதங்கள், 6 மாதங்கள் அப்படின்ற அடைப்பில் வந்து இது இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 மாதம் அதாவது வந்து மிருக சீரிடம், சித்திரை, புனர்பூசம், விசாகம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் யார் யார் இறக்குறாங்களோ, இறக்குற அன்னைக்கு இந்த நட்சத்திரத்தில் இறக்குறாங்களோ அவங்களுக்குலாம் 2 மாதம் அடைப்பு இருக்குது அப்படின்ற அர்த்தம். 2 மாதம் இந்த வேலை பண்ணணும், 60 நாட்கள். அதாவது மிருக சீரிடம், சித்திரை, புனர்பூசம், விசாகம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் இறக்குறவங்களுக்கு 2 மாதம் அடைப்பு கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்றப்ப அவங்க அந்த 2 மாதத்துக்கு அந்த இறந்தவங்க அந்த ஃபேமிலியில் இதெல்லாம் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா கார்த்திகை உத்திரம், இந்த கார்த்திகை உத்திரம் இந்த 2 நட்சத்திரத்துலையும் இறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா 3 மாதம் அடைப்பு இருக்குது. கார்த்திகையும் உத்திரத்துலேயும் இறந்தவங்களுக்கு 3 மாதம் அடைப்பு இருக்குது. அதேமாதிரி ரோகிணி நட்சத்திரத்தில் இறந்தவங்களுக்கு 4 மாதம் அடைப்பு இருக்குது. அந்த ஒரு நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்தில் மட்டும் இறந்தவங்களுக்கு 4 மாதம் அடைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். அதேமாதிரி அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 5 நட்சத்திரத்தில் இறந்தவங்களுக்கு 6 மாதம் அடைப்பு இருக்குது. அதாவது அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 5 நட்சத்திரத்தில் பார்த்தவங்களுக்கு 6 மாதம் அடைப்பு இருக்குது. அப்படின்னா இதுதான் ஒரு லாங் பீரியட். இந்த 6 மாதம் அடைப்பு இருக்கிற வரையும் எந்த ஒரு நல்ல காரியங்களுக்கும் எந்த ஒரு கெட்ட காரியங்களுக்கும் போகக்கூடாது அப்படின்றது இதோட ஐதீகம். நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து இதோட இது வந்து அந்தந்த குல வழக்கப்படி என்ன பண்ணோம் பண்ணுங்கள். நான் அந்த 60 இந்த எவ்வளோ நாள் அடைப்பு இருக்கோ அந்த அடைப்பு இருக்கிற வரையும் எந்த ஒரு நல்ல காரியங்களுக்கும் போகக்கூடாது, எந்த ஒரு கெட்ட காரியங்களுக்கும் போகக்கூடாது. வீட்டில் டெய்லியும் வந்து கற்பூரம் ஏந்தியோ உங்களால் எவ்வளோ சிம்பிளாக முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பூஜை பண்ணி வழிபட்டால் தான் அந்த ஆத்மா அந்த வீட்டை விட்டு யமலோகம் போகிறதுக்கான தடை உடையும் அப்படின்றது ஐதீகம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.